உலகத்திலே ஃபேட்டஸ்ட் பாய் அப்படிங்கிற பெயர் எடுத்த 10 வயசு சிறுவன் எப்படி 196 கிலோல இருந்து 100 கிலோக்குள்ள குறைச்சி எப்படி அவர் ஸ்லிம் ஆனா அப்படிங்கறதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பையனுக்கு 10 வயசு தான் ஆகுதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த பையனை பார்த்தா 20 வயசு மேல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சிறுவனோட பெயர் ஆரியா பெரியம்மனா. இந்த சிறுவன் இந்தோனேஷியா நாட்டில் உள்ள சின்ன கிராமத்தை சேர்ந்தவன். இந்த சிறுவனோட அப்பா ஒரு விவசாயியா இருக்கிறார். இந்த சிறுவனால அவனோட உடம்பையே மேனேஜ் பண்ணிக்க முடியாம இருந்திருக்கு. இவனோட வெயிட்டு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இவனோட பேரண்ட்ஸோட வெயிட்டோட அதிகமாகவே இருந்திருக்கு. எல்லாரும் போலதான் ஆரியா பிரேமனா ஒரு நார்மலான வெயிட்ல பிறந்திருக்கான். அவனுக்கு 2 வயசா இருக்கும்போது அவனுக்கு அதிகமா சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையே வந்திருக்குது. சின்ன வயசா இருக்கும்போது எந்த ஒரு குழந்தையுமே பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா எந்த ஒரு பேரண்ட்ஸுமே அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து அழகு பார்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே போலதான் ஆரியா பிரேமனோட பேரண்ட்ஸும் அந்த பையன் எப்பெல்லாம் பசிக்குதுன்னு கேட்டாங்களோ அப்பெல்லாம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பையன் இப்படி ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அவங்களோட பேரண்ட்ஸும் கூட தான். ஆரியா ஒரு நாளைக்கு 5 முறை சாப்பிட ஆரம்பித்தான். அதில் 2 பெரிய சாப்பாடும் அடங்கும். இப்படி அவன் 2 வயசுக்கு மேலே அதிகமாக சாப்பிட ஆரம்பித்ததுனால அவனோட வெயிட் வந்து ஒவ்வொரு வருஷமும் கூட ஆரம்பிச்சது. ஆரியாவோட வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது அவனோட கூட பிறந்த அண்ணனை விடவும் அந்த கிராமத்தில் உள்ள மற்ற குழந்தைகளை விடவும் இவனோட வெயிட் அதிகமாக இருந்துச்சு. ஆரியாவோட வெயிட் கூடிக்கிட்டே இருந்ததுனால அவனோட உடம்பையே அவனால் மேனேஜ் பண்ண முடியாமல் இருந்துது. இப்படி அவனோட வெயிட் கூட்டிக்கிட்டே இருந்ததை பார்த்து ஆரியாவோட பேரண்ட்ஸ் அவனுக்கு சாப்பாடை கொஞ்சம் குறைக்க ஆரம்பித்தாங்க. இதனால் ஆரியா ரொம்பவே கோவப்பட்டு அழ ஆரம்பித்தான். அதனால் ஆரியாவோட பேரண்ட்ஸ் வேறு வழியே இல்லாமல் அவனுக்கு அதிகமாக சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி அவனோட பேரண்ட்ஸ் அதிகமாக சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்ததுனால அவனுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவனோட வெயிட் கூட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஆரியாவுக்கு குளிக்க முடியாதுங்கிறனால அவனுக்கு ஒரு தண்ணீர் தொட்டி கட்டி அதில் தான் குளிக்கவே வச்சுருக்கிறாங்க. அவனுக்கு ட்ரெஸ்ஸு கூட எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே மேட்ச் ஆகாததுனால அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு தான் போடவே வேண்டியதாக இருந்துருச்சு. ஆரியாவுக்கு 10 வயசாக இருக்கும்போது அவனோட வெயிட் 196 கிலோ இருந்திருக்கான். ஒரு 30 வயசு உள்ள ஆள் 100 கிலோ இருந்தாலே அவங்கள நம்ம ஓவர் வெயிட் அப்படின் தான் சொல்லுவோம். ஆனால் இந்த ஆரியா அவனோட சின்ன வயசுலேயே 196 கிலோ இருந்ததுனால அவனால் நடக்கக்கூட முடியாமல் இருந்திருக்கு. இந்த சின்ன வயசுலேயே ஓவர் வெயிட் இருந்ததுனால வேர்ல்டு ஃபேட்டஸ்ட் பாய் அப்படிங்கிற பேரும் ஆரியாவும் வாங்கினான். பொதுவாக பார்த்தோம்னா அவனோட 10 வயசில் இருக்கிற வெயிட்டை விட அவன் 6 மடங்கு அதிகமாக இருந்திருக்கிறான். ஆரியாவால் எழுந்து கூட நடக்க முடியாமலையும் அவனால் விளையாடக்கூட முடியாமலையும் இருந்திருக்கு. அவனோட ஃப்ரெண்ட்ஸு கூட ஸ்கூல் போக கூட ரொம்பவே அவன் சிரமப்பட்டான். ஆரியாவுக்கு இவ்வளவு பெரிய உடம்பு இருந்ததுனால அவன் மூச்சு விடவே ரொம்பவே சிரமப்பட்டான். ஆரியா இவ்வளவு கஷ்டப்படுறதை பார்த்து அவங்களோட பேரண்ட்ஸ் இதுக்கப்புறமும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி டாக்டர்ஸ் கிட்ட செக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆரியாவோட பேரண்ட்ஸ் ஆரியாவோட வெயிட் கூட்டிக்கிட்டே இருந்ததுனால அவனை பல டாக்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்களால அது சரி பண்ண முடியாமலே இருந்திருக்கு. அவங்க லோ கிளாஸ் பீப்புளாக இருந்ததுனாலையும் அவங்களால பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக முடியாமல் இருந்திருக்கு. ஃபைனலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணதுக்கப்புறம் டாக்டர்ஸ் ஆரியாவுக்கு டயட்டை ஃபாலோ பண்ணி ஃபுட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கு ஆரியாவும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணதுதான் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். ஏன்னா சாப்பாடு மேலே அவ்வளோ பிரியமுள்ள ஆரியா தானும் மற்ற பிள்ளைகள் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். ஆரியாவோட உடம்புல உள்ள சதையை குறைக்கிறதுக்காக கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரியும் பண்ணினாரு. டயட் மட்டுமல்லாமல் எக்ஸசைஸும் பண்ணினார். ஆரியாவோட விடாமுயற்சியினாலையும் பொறுமையினாலையும் 100 கிலோ குறைச்சார். இப்படி அவர் உடம்பு குறைச்சதுனால மற்ற பிள்ளைகளோட விளையாடவும் ஆரம்பித்தார், வண்டியும் ஓட்ட ஆரம்பித்தார். நம்ம ஒரு இலக்கை அடையணும்னு நினச்சோம்னா அதுக்கு கன்சிஸ்டன்சி, டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வேணும். இதைத்தான் ஆரியா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்